வணக்கம்ங்க. இன்று வந்து 7வது நாளாக நம்ம சகோதரர் வேதமூர்த்தி வந்து இந்த 1வது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. பலர் பல மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க. எது எப்படி இருப்பினும் வேதமூர்த்தி என்ற ஒரு தனி மனிதர் வந்து இன்றைக்கு வந்து இந்த மலேசியனுடைய நிரந்தர தீர்வுக்காக போராடுவது நாம் அனைவரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஜோஹோரில் இருந்து பேரா கிடா பினேங் பிறகு நெகிரிசிமிலான் போன்ற மாநிலத்திலிருந்து எல்லாரும் இன்றைக்கு இங்கே வந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவித்து அதே நேரத்தில் மன நெகிழ்ந்து இப்படி ஒரு மனிதர் வந்து இந்த நாட்டில் இந்தியர்களுடைய போராட்டத்துக்காக இன்றைக்கு 1வருடம் இருக்கிறாரே என்ற ஒரு வேதனையோடு அவங்க செல்றதை பார்க்க முடியுது. அவங்க கண்ணீர் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் வருவதை நம்ம பார்க்க முடியுது. 57 இயர்ஸாக நம்ம நாட்டில் வந்து இந்தியன்ஸ் வந்து நிறையா டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. மை பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் எடுகேஷன் வாய்ஸில் வந்து இந்தியன்ஸ் வந்து என்ன தான் குவாலிஃபைடாக இருந்தாலும் தே டோன்ட் கெட் அ பிளேஸ் இன் லோக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் லோக்கல் இன்ஸ்டியூட். இது ஏன்னு எனக்கு தெரியல. 2000 சொச்சத்தில் வந்து நம்ம ஓட்டு கேட்கும் வரும்போது உங்களோட பிரச்சனை நாங்கள் தூக்கி வைக்கிறோம்னு சொன்னாங்க. இன்றைய பிரச்சனை வந்து மக்கள் சக்தி பிரச்சனை, இது இந்திரா பிரச்சனை, மக்கள் சக்தி இந்திரா பிரச்சனை சொல்லி பேசுகிறானுங்க. ஆனால் ஒருத்தவங்களும் இன்றைக்கி வந்து பேச வேணாம். நம்மளை ஏனியா பவிச்சு அவனுக்கு பதவி சோகம் கண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னாக்க நம்மளோட வாக்கு மட்டும்தான் தேவை தவிர நம்மளோட பிரச்சனைகள் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன அந்த புளூ பிரிண்ட் வந்து எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் சரி, இப்போ இருக்க ஆளும் கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வரப்போகிற எதிர்கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு புளூ பிரிண்ட்ன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு நம்ம கோரிக்கை, அடிப்படை கோரிக்கைகளை நம்ம மனுஷியர்கள் செய்யக்கூடிய கோரிக்கைகளை நம்ம வைத்திருக்கிறோம். அதை கூட தான் சைன் ஒரு கையொப்பம் முடியலைனாக்க அப்புறம் என்னத்துக்கு இந்த அரசாங்கம் நம்மளோட ஓட்டை எதிர்பார்க்கிறது? என்றைக்கு இந்திராஃப் வந்துச்சோ அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த 2/3 மெஜாரிட்டியை உடச்சி நம்ம 5 மாநிலத்தை எடுத்து எதுவுமே நம்மளுக்கு நிறைவேறலை. அப்போ நம்ம இந்த புளூ பிரிண்ட் ஒன்று தயாரித்த பிற்பாடு அதுக்கும் அவங்க செவிசாய்க்காமல் ஒன்றும் நம்மளை வந்து குறை சொல்கிறாங்க. நம்ம வந்து என்னமோ அவங்கள ஏமாற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க ஏமாற்றுறது அவனுக்கு தான் பாருங்கள். ஏமாற்றி விட்டு 10வதுக்கு வந்து நம்மளை அடிமட்டமாக ஒன்றும் செய்ய பண்ணுறாங்க. குறை சொல்கிறவங்களாம் வந்து உண்மையான இந்திராஃப் ஆதரவாளர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் கட்சியில் உள்ளவங்க. கட்சியில் வந்து அதாவது இப்போது தலைவர் இந்திராஃப் அதாவது எதிர்கட்சி தலைவருங்களுக்கு கூஜா தூக்குறவங்க தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்களோ பொதுமக்கள் கிடையாது சார். இது அவங்க கூட இருந்து ஏதாவது கிடைக்குமா, அவங்களால நம்மளுக்கு ஏதாவது சலுகை கிடைக்குமான்னு அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்களே. அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்திராஃப் இந்த 5 திட்டத்தை குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் வாழும் எல்லா குழந்தைகளுக்கும் என்ன போல உள்ள தமிழ் பண்பாடு உள்ள மாணவர்களுக்கும் சரி, நம்ம இளைஞர்களும் சரி, இந்த 1வருடத்துக்கு கோரிக்கை எழுப்புறதுல வந்து எல்லா ஸ்போர்ட்டிங்கில் இருக்கும். இன்னொரு விஷயம், இதில் வந்து நம்ம செயல்படுறதுனால இந்த 1வருடத்துனால நாளைக்கு எங்களுக்கும் நல்ல வாழ்வு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இத்தனை கோடி தமிழ் மக்களுக்காக ஒரு தீவை 1வருடம் எடுக்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன். நான் தமிழ் மக்கள் வந்து அவரை தெய்வமாக தான் நினைக்கிறோம். எனக்கு அவர் முகத்தை பார்க்க முடியல. நான் தெரிஞ்ச ஒரு கோவிலுக்கு வரேன். எனக்கு நிறையா பிள்ளைங்க இருக்காங்க, அவரையும் பிள்ளை மாதிரி நினைக்கிறேன். இத்தனை மக்கள் தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு தமிழர் உயிரை கொடுக்குற மாதிரி 1வருடம் எடுக்கிறாருன்னா நம்ம அவரை பாராட்டக்கூடாது, வாழ்த்தணும். இந்தியர்கள் நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தேசிய ரீதியில் அதாவது இன ரீதியில் நாங்கள் செயல்படலை. ஒட்டுமொத்த மலேசிய மக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சீனர்களுக்கும் மலாய்க்காரர்களுக்கும் குறிப்பாக வந்து இராணுவ வீரர்கள் இந்த மாதிரி தனித்தனியாக அவங்களுக்கு வந்து திட்டங்களை வச்சுருக்காங்க. நம்ம இந்தியர்களை வந்து இன்னமும் வந்து அரசியல்வாதிகள் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக பொதுமக்கள் தான் வந்து விழிப்பாக இருந்து இந்தியர்கள் இன்னும் நம்ம ஏமாறக்கூடாது. எனக்கு வந்து நம்மிடம் ஏமாந்தது 55 அவனுக்கு ஏமாத்திட்டாங்க. இவனுக்கு வந்து 5 ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து எந்த எல்லா வகையிலும் நம்ம வந்து இந்தியர்கள் வந்து பலிகடா ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து கேன்சர், 6 பஜிக்கானுக்கு போராடுறேன், கிடைக்கல. என் பேத்தி பந்தியில் காலேஜ் படிக்குது. பாத்ரூமுக்கு போகிறதுக்கு கேட்கறதுக்கு அந்த லெக்சரு நானும் தொடக்கி வரட்டான்னு கேட்குறான் மலாய்க்கார என் பேத்தியை. நம்ம ஆளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அதனால் ஐயா வேதமூர்த்தி குடும்பம் நம்மளுக்கு ஒட்டுமொத்த தமிழனுக்கும் நல்லது செய்ய ஆசைப்படுறாங்க. இதை ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கணும். நம்ம சமுதாயத்துக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு. இதில் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து இது வந்து அவர் தலையெழுத்து இல்லை பாருங்கள். அவர் ஃபேமிலி இந்தமாரி வந்து கஷ்டப்படுறது வந்து என்னால் வந்து இப்போ நீங்கள் வந்து என்னால் வந்து உண்மையிலேயே மனசு ரொம்ப ஏற்றுக்க முடியல.
நம்ம பல வகையில் போராடலாம் நமக்கு உரிமைகள் கிடைக்கிறதுக்கு. கிடைக்காத காலகட்டத்தில் இறுதி முடிவாக தான் நம்ம உண்ணாவிரதத்துக்கு வரணும். அந்த நோக்கத்தில் தான் இன்றாவின் முக்கிய பொறுப்பாளரான வேதமூர்த்தி அந்த முடிவெடுத்திருக்காரு. ஸோ அதை நாங்கள் வந்து முழுமையாக ஆதரிக்கிறோம். இத்தனை வருஷமாக வந்து வருஷா நேஷனுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்தியர்கள். இன்ன வரைக்கும் இந்தியர்கள் முன்னேறல. 2007 அப்புறம் 5 மாநிலம் வந்து பக்கத்தன் நகரிக்கு போணுச்சு, பக்கத்தன் ராக்கெட்டை போணுச்சு. ஸோ அவங்களும் இந்தியர்கள் எதுவும் செய்யலை. அந்த வகையில் இவர் இப்போ சொல்கிறது வந்து ரெண்டு யாருமே வந்து இவரோட டிமாண்ட் சேர்த்துக்கலாம், பின் எதுக்கு நம்ம வந்து ஓட்டு போடணும். ஏன் இவ்வளோ ஃபைட் பண்ணுறாருன்னா ஜெனரேஷனுக்காக ஃபைட் பண்ணுறாரு, அவங்களோட உரிமையை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல நல்ல திட்டம் என்கிட்ட கேட்டால். எல்லாத்துக்கும் இந்த விழிப்புணர்வு வரணும், எல்லா இந்தியன்ஸ்க்கும் புரியணும் உரிமைனா என்ன அப்படின்னு புரியணும். அதை புரிய வைக்க அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. எல்லாத்துக்கிட்டையும் அந்த விழிப்புணர்வு வரணும். இதுவரைக்கும் உள்ள மலேசியாவில் உள்ள தமிழர்களுக்கு வந்து ஒரு விடுகாலம் பிறக்கலை, அவங்களோட உரிமையை கிடைக்காதனால தன்னையே அர்ப்பணித்து ஒரு மாமனிதன் வந்து இன்றைக்கி மகாத்மா காந்தி போல் அவரும் ஒரு மகாத்மா தான் இந்த மலேசிய நாட்டில். அந்த மகாத்மா வந்து இந்த மலேசிய தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா அப்படின்ட்டு போராடுறாரு. பல தலைவரை பார்த்தாச்சு. ஸோ பேர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு தரையும் எலெக்ஷன் அப்போ வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு முட்டாயும் அரிசியும் பருப்பையும் கீழ் கொடுத்து நம்மளை ஒரு பிச்சைக்கார மாதிரி கையை அந்த வச்சு அப்புறம் அந்த கொடுத்தவங்களுக்கு கை தட்டுற அளவுக்கு நம்மளை ஆக்கி ஒரு ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நிலைமையில நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்கன்றத நினைக்கும் போது மனசு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குங்க. இப்போ கூட பார்க்க போனீங்கன்னாக்கா சகோதரர் வேதமூர்த்தி வந்துட்டு உண்ணாவிரதம் வைக்கிறாருனாக்கா இதுக்கு என்ன அழித்தர காரணம் அப்படின்னு கூட இவருக்கு ரொம்ப பேர் தெரியாமல் அவர் பார்லிமெண்ட்ல சீட்டு கேட்டார் கிடைக்கல, அதனால அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. இப்படி தப்பு தப்பான கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டு வராங்க. So it is a sad thing if Indians itself, when we look into the Facebook, hitting back as Indian. You think Mr. Veda is fasting for himself? I'm sure you all know that is not. But எத்தனை தமிழர்கள் எத்தனை தலைவர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு போராட்டம் எடுத்து செஞ்சுருக்காங்க, தமிழருக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. ஸோ என்னையை கேட்டால் இது உங்களால் செய்ய முடியலனா பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணுங்கள். வேதமூர்த்தி குறை சொல்கிறவங்க அவங்க இந்தியர்களாக இருக்க முடியாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன கேட்டிங்க நான் தான் சொல்லுவேன், அவங்க இந்தியர்களாக இருக்க முடியாது. ஃப்ரீ மலேசியா டுடேன்னு ஒரு வெப் போர்ட்டல் இருக்குது, அதில் நம்ம இனம் நம்ம தோல் நம்ம கருப்பு தோல் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சீக்கிரம் செத்து போய் தொலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம ரத்தம் தான் அவங்களுக்கெல்லாம் இன்ட்ராஃப் மேலே வேதமூர்த்தி மேலே என்ன அவ்வளோ பெரிய ஆத்திரம், அவ்வளோ பெரிய கெட்ட காரியத்தை அவ்வளோ பெரிய துரோகத்தை என்ன செஞ்சிட்டார் வேதமூர்த்தி அப்படின்னு நமக்கு இன்றைக்கும் புரியலை. என்கிட்ட கத்தி கொடுங்க, நான் வெட்டுறேன். எவன் சொன்ன அவரை சாவு சொல்லி மொதல் சொன்னவன் சாவணும். அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அவரை சாவு சொல்ல? அவனை மொதல் வெட்டோம், நான் வயசாயிடுச்சு பரவாயில்ல, அவனை வெட்டிட்டு நான் சாவுறேன். எவன் சொன்ன அவரை? இன்னைக்கு எங்கள் தமிழ சமுதாயத்தை கண்ணை திறந்து வச்ச தெய்வம் அவரு. அவர் காலில் பூ போட்டு கொடுக்கணும். இன்னைக்கு நான் என் பேர பிள்ளைங்களுக்கு 2.5 பையனுக்கு மூக்கம் கொடுத்துட்டு வரேன். நம்மளுக்காக தான் அவர் இருக்காரு. ஸோ அவர் பின்னால் நம்ம இருந்தால் தான் நம்ம ஏதாவது வெற்றியை காண முடியும். அவர் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்காக எதுவும் செய்யலை, வருகால சந்தியத்துக்காக தான் அவர் செய்கிறாரு. இத்தனை வயசாச்சு எனக்கு, எங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இன்னுமே நம்ம சமுதாயம் இன்னும் வர்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் செயலாம் கிடைக்கணும்னு நான் அந்த ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நம்மளுக்காக ஒரு ஜீவன் என்ன வருது எடுத்துருக்குங்கன்னா நான் அந்த ஆண்டவரை வந்து அவர் மூலயமா தான் பார்க்குறேன்னு நான் நினச்சிருக்கேன். அவர் பொம்பளை பிள்ளையோட அவங்க அம்மாவோட அவர் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன் இன்னைக்கு வந்து இப்படி இருக்கிறாரு? வயிறு எரியுது, எனக்கே இப்படி இருக்கின்ற பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. நம்ம கேட்கறது அடிப்படையான உரிமைகள், நம்முடைய குழந்தைகள் நல்லா கல்வி பெறணும், தமிழ் பள்ளிக்கூடங்கள் நல்லா இருக்கணும்,
வியாபாரத்துறையில் வாய்ப்புகள் வேணும், அரசாங்கத்துறையில் வேலைகள் வேணும் இப்படின்னு சொல்லி அடிப்படையான காரியங்களுக்காக இவ்வளவு நாள் நம்மளுக்கு ஒதுக்கி 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 ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த 13வது பொது தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு பொது தேர்தல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த முறை காலம் ரொம்ப கணிஞ்சு இருக்குது நம்முடைய நம்முடைய காரியங்களை நம்முடைய உரிமைகளை பெறுறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த பொது தேர்தல்களில் நம்மளுக்கு தெரியும் கண்ணை முடிவு சொல்லலாம் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பொது தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிறது இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலைமை இந்தியர்களுக்கு. ஏன்னா ஏறக்குறைய 70 தொகுதிகளில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு முடிவு செய்ய போகிறது மலேசிய இந்தியர்கள் தான். அந்த 70 தொகுதிகளில் மலேசிய இந்தியர்கள் ஒருமித்த குரலில் ஒன்றா எந்த பக்கம் சாயிறாங்களோ, யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த கட்சி தான் அடுத்து ஜெயிக்க போகுது. ரொம்ப சுலபங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு பக்கம் சாயணுன்னாக்கா ரொம்ப சுலபமான விஷயம். எங்க பேர் சொல்கிறாங்க நீங்கள் பக்காத்தானுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. பக்காத்தானுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்க தெரியாதா, இல்லை பாரிசானுக்கு ஆதரவு கொடுக்க தெரியாதா? எவ்வளோ நேரம் ஆக போகுது எங்களுக்கு அந்த முடிவெடுக்கிறதுக்கு? இருந்தாலும் அந்த பக்கம் போய் கண்மூடித்தனமாக ஏமாறக்கூடாது. இவ்வளவு நாள் நம்ம ஏமாறுந்தது போதும், இந்த முறையாவது நம்ம சமுதாயத்தை எப்படியாவது சரியான திசையில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு தான் நாங்கள் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கு இன்னையோட 7 தோங்குது. ஒரு மனுஷன் 7 சாப்பிடாமல் இருக்கிறாரு, அவரை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் எதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, ஆனால் நம்மெல்லாம் ஒரே குரலில் இருந்து மீண்டும் மீண்டும் உண்மையை வலியுறுத்தி பேசணும்னா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம். ஏன்னா அன்னைக்கு நாங்கள் ஆரம்பித்த போது இவ்வளவு பேர் கிடையாது. இன்றைக்கி எங்களுக்கு நிறைய டெலிஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு நிறையா கால்ஸ் வருது. எல்லோரும் அவங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கிறாங்க, எல்லோரும் நம்மளுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. பேப்பரில் எல்லாம் நல்ல நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. நாடு முழுக்க இங்கேருந்து நம்மளுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நாடு முழுக்க இந்த தீ வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது. ஏன்னா கடைசியில் அவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு சராசரி மனுஷனும் உயிரை துணையை துச்சமாக நினச்சி இத்தனை நாள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு மனசில் வைராக்கியம் வேணுங்க. சும்மா இருந்துட முடியாது, இருந்து பாருங்கள் 2 அப்போ தெரியும். ஆனால் தொடர்ந்து நான் இருக்க போகிறேன். 7 ஆனானே, 10 ஆனானே, 20 என்ன, 30 ஆள என்ன, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறாருன்னா அந்த வைராக்கியத்துக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும். அந்த வைராக்கியத்து பின்னால் நிச்சயமாக சத்தியம் இருக்குது. அந்த சத்தியம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, நம்ம இது எங்களுடைய போராட்டம் கிடையாது, இது வேதமூர்த்தியோட போராட்டம் கிடையாது, ஒட்டுமொத்த மலேசிய இந்திய சமூகத்தினுடைய போராட்டம். நியாயமான கோரிக்கையை செயல் திட்டத்தை வந்து நம்ம வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். ரெண்டு தரப்பினர் வந்து ஒத்துக்கலனாக்கா புறக்கணிக்கிறத தவிர வேற வழி இல்லை. அவங்க நம்மளுடைய உரிமைக்கு ஒப்புதல் செஞ்சாங்கன்னா, யாருக்கு நம்மளுக்கு ஒப்புதல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். பாரிசான ஒப்புதல் செய்தால் அதுக்கு போடுறோம், இல்லை எதிர்கட்சி அடிலான் ஒப்புதல் செய்தால் அதுக்கு ஓட்டு போடுறோம். ரெண்டு பேரும் ஓட்டு நாங்க ஓட்டு போட மாட்டோம். 60 கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நம்மளோட ஓட்டு தான் வந்து தீர்மான ஓட்டா இருக்கு. இந்த 60 கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம ஓட்டு போடலன்னு சொன்னா யார் ஜெயிக்கிறாங்க? அப்ப அடுத்த பொது தேர்தலில் வந்து இவங்களுக்கு தெரியும், இவங்களோட ஓட்டு இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு. என்னைக்கு நம்ம சமுதாயம், அதாவது நம்மளோட மலேசியால வந்து இந்தியர்கள் ஆதரவு கொடுக்கலையோ அவங்களுக்கு எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்? போட்டாலும் ஒண்ணு, போடலாம் ஒண்ணு, அதுக்கு போடாம இருந்துருமே. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 5 விழுக்காடு வைத்துக் கொள்ளுங்களேன், அவங்க 2 பேரும் ஒரு 10 விழுக்காட்டில் இருக்கிறாங்க. அப்போ 10 விழுக்காடு 10 சேர்ந்தாங்க 20 இந்த 5 எங்கே போய் சேருதோ 25 அப்போ அவங்க வெற்றி அடைய முடியும். அப்படி இருக்கும்போது வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது யார் அப்படின்னாக்கா ஹிந்த்ராஃப் மக்கள் சக்தி தான் வந்துட்டு வெற்றியை வந்து நிர்ணயிக்க முடியும். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.